our channel Today Bible Verse in Tamil. வாழ்க்கையின் நல்லது கெட்டது போன்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படலாம். ஆம், அது உண்மைதான். வாருங்கள், அது எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றும் நாம் 2 கொரிந்தியர் 9:8 தியானிக்கப் போகிறோம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இது எவ்வளவு அழகான வாக்குறுதி! இது போன்ற வாக்குறுதிகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் உரிமையாக்க வேண்டும். இந்த வாக்குறுதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்வாக அல்லது வெறுமையாக உணரும் போதெல்லாம் இந்த வார்த்தையை உரிமையாக்கி ஜெபியுங்கள். எரேமியா 31:25 தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை வாசிக்கிறோம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இந்த உலக பிரச்சனைகளின் நிமித்தம் அநேக முறை மிக எளிதாக உங்கள் ஆத்துமாவில் சோர்ந்து போகிறீர்கள். மகிழ்ச்சி இல்லை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, எதிர்மறை விஷயங்கள், இன்னும் பல காரியங்கள் உங்களை சோர்வடைய செய்கின்றன. இப்போதெல்லாம் பலர் மனச்சோர்வடைவதை நீங்கள் காணலாம். ஏனென்றால் அவர்களுக்கு தேவையானது கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் வழங்க விரும்புகிறார். ஆம், இது தேவனுடைய வாக்குறுதியாகும். பிலிப்பியர் 4:19 வேதம் கூறுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மேலும் ஏசாயா 40:29 நீங்கள் வாசித்தால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று கூறுகிறது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் கஷ்டங்களை சந்தித்த நேரத்தில் என்ன செய்தார்? இதற்கான பதிலை எபிரேயர் 12:2-3 வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நாம் இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். ஆம், வாழ்க்கையில் சிரமங்கள், பற்றாக்குறை மற்றும் எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ளும் போது இயேசுவை நோக்கி பார்க்கும் பழக்கத்தை கொண்டிருங்கள். இப்போதும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவருடைய கரம் உங்கள் மீது அமரும் போது உங்கள் வாழ்க்கையிலுள்ள எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் மறைந்து போகும். இந்த ஜபத்தை விசுவாசத்துடன் சொல்லுங்கள். ஜெபம். என் அன்பின் பரம தகப்பனே, இன்றைய வாக்குறுதிக்கு நன்றி. என் வாழ்க்கையில் சிரமங்களும் தேவைகளும் என்னை சோர்வடைய செய்கின்றன.
ஆனால் இப்போது நான் எல்லாவற்றையும் உமது பாதப்படியில் சமர்ப்பிக்கிறேன். உமது ஐஸ்வர்யத்தினால் என் குறைவுகள் அனைத்தையும் நீர் மாற்றியறலும், என் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன். Today's Bible verse, 2 Corinthians chapter 9 verse 8. God is able to bless you abundantly, so that in all things at all times, having all that you need, you will abound in every good work. Beloved in Christ, I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. Today, we are going to meditate on 2 Corinthians chapter 9 verse 8. This verse says, God is able to bless you abundantly, so that in all things, at all times, having all that you need, you will abound in every good work. What a beautiful promise it is. You have to claim such promises in your life all the time. Remember this promise and claim it whenever you are feeling tired or miserable in your life. We read God's abundant blessings on the soul in Jeremiah chapter 31 verse 25. I will refresh the weary and satisfy the faint. Many times, very easily you become weary in your soul because of the problems of this world. No happiness, no child, no job, and all sorts of negative things. Many other things make you become weary. Nowadays, you can see many people going into depression because they don't get what they need. But God wants to supply all your need. Yes, this is a promise of God. The Bible says in Philippians chapter 4 verse 19, God will meet all your needs according to the riches of His glory in Christ Jesus. Also, if you read Isaiah chapter 40 verse 29, it says, He gives strength to the weary and increases the power of the weak. When Jesus lived on this earth, what did He do when He went through difficulties? You see the answer in Hebrews chapter 12 verse 2 to 3. Fixing our eyes on Jesus, the pioneer and perfecter of faith, for the joy set before Him, He endured the cross, scorning its shame, and sat down at the right hand of the throne of God. Consider Him who endured such opposition from sinners, so that you will not grow weary and lose heart. We have to follow the example of Jesus. Yes, have the practice of looking unto Jesus when you face difficulties, lack, and negative things in life. Even now, let us look unto Jesus. When His hand comes upon you, all the negative things in your life will leave. Say this prayer with faith. Let's pray. My loving Heavenly Father, thank you for today's promised word. The difficulties and needs of life make me weary, but now I submit everything at your feet. I ask for you to fill me with strength and meet my needs according to your riches. In Jesus' name I pray, Amen.